ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சாண்ட்விச்சுக்கு தேவையான க்ரீன் சட்னியை வந்து அரைக்க போகிறோம். நான் ஏற்கனவே அதை வந்து சாண்ட்விச் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன், பட் தனியாக வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் தனி வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். கீழே வந்து வெஜ் சாண்ட்விச், எக் சாண்ட்விச், டோஸ்ட், வந்து டொமேட்டோ மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா சாண்ட்விச், ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ பாருங்கள். அப்புறம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலையை வந்து உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாமல் காயாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து நான் போன வாரம் போட்டு வச்ச கொத்தமல்லி. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் தான், ஸோ உங்கள்கிட்ட சொல்லிடலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இதே மாதிரி தண்ணி ஊற்றி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட வந்து கெட்டு போயிடுது, பட் வெளியே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாண்ட்விச் சட்னி, க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து இது தான். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பார்த்துடலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா இலை 1 கைப்பிடி, ஸோ அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. லெமன் போடுவோம், இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் சாட் மசாலா இருந்தால் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் 3 பல் வந்து பூண்டு. 3 பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், இது 3 பல் தான், பட் கட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காண்டியும். 3 பல் பூண்டு, அப்புறம் 1 துண்டு வந்து இஞ்சி, இதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து 1/2 லெமன் சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஸோ 1 மடக்கு மட்டும், ஒரு மடக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஸோ சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன், அவ்வளோதான். ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சாச்சு. ஸோ பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து சாண்ட்விச்சில் பட்டர் 1 பக்கம், அந்த சட்னி 1 பக்கம் தடவி உள்ளே வந்து நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் வந்து சூடாக வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் இதே க்ரீன் சட்னியில் நல்லா தண்ணி கலந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் பானி வாட்டரும் கூட. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட 2 டீஸ்பூன் தயிர் கலந்து அரைச்சிட்டிங்கன்னா டிக்காவுக்கு தொட்டுக்கணும் இல்லைங்களா க்ரீன் சட்னி. ஸோ அதுவும் இதே தான். ஸோ டிக்கா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்புறம் 1 தந்தூரி சிக்கன், அப்புறம் 1 கிரில்டு சிக்கன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் கூட வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.